இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஆஹா கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு அப்பாவுக்கு தெரியும் என் பொண்ணு கையை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது மகா கை தான், இது வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யா கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கோடீஸ்வரி வாயாலே ஆமாங்க அது மகா தான், ஐஸ்வர்யா வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி போயிட்டா, அவளுக்கு பதிலாக அவளை உட்கார வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து மகாவுக்கு சுத்தமாக சூர்யாவை பிடிக்கவே பிடிக்காது. என்ன தைரியத்தில் நீ இந்த மாதிரி உட்கார வச்சிருக்க, அவள் வாழ்க்கை எப்படி முடிஞ்சிடும் கொஞ்சமாவது யோசனை இருக்கா இல்லையா, நம்ம அவமானப்படுறதை விட இப்போ வாழ்க்கை நாசமாக போயிடும் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே கோடீஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ரைடு இருக்க போகுது. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மகாவை வச்சு மகாவும் சூர்யாவும் வந்துட்டு எல்லா சடங்கு சம்பிரதாயம் கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மகாவுக்கு வந்து சும்மாவே வந்துட்டு அவங்களுக்கு சூர்யாவை கண்டாவே பிடிக்காது. பக்கத்தில் உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த இத்தனை ப்ரொசீஜர் பண்ணுறோமேனு சொல்லி அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பிரபா வந்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம கௌதமும் ஐஸ்வர்யாவும் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு திரும்ப கார் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க, வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கௌதம் வந்துட்டு இல்லை இல்லை இப்போ வேணாம் இப்போ வேணான்னு ஓட்டுறதுனால ஐஸ்வர்யாவுக்கு இப்போ கொஞ்சம் பயம் வரப்போகுது. என்னடா அது கல்யாணம் இப்போ வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயந்து பயந்து பிரபாவுக்கு பயந்து போகிறாங்க. ஆனால் பிரபாவையே வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி அவங்க நம்மளை திரும்ப வந்து தேடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாரையும் கீழே விழுக வச்சுட்டு இவங்க கிளம்ப போகிறாங்க. இதில் தான் நாளைக்கு எபிசோட நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.